நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, பார்க்கலாம். நான் வெச்சிரடா. ச்சே. ஏய், என்னாச்சுடா மாப்ள? மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன்டா. அச்சோச்சோ, இருக்குற பிரச்சனை போதா நீ பேது வேற. ச்சே. ஐஸ்வர்யா, நம்ம மாணிக்கத்தோட நம்பர் ஒன்ட இருக்கு. இருக்குப்பா. அவனுக்கு ஒரு போன் போடுமா? போன் போகலப்பா. அப்படியா? இங்க கொண்டா பார்க்கலாம். குடுமா. ஆமா, போன் போகல. அப்புறம் எதுக்கு இந்த கர்மத்தை வச்சுக்கிட்டு? இனிமே பேசுறதா இருந்தா வீட்டுல இருக்கிற முடா பொண்ணு எடுத்து பேசு. புரியுதா? மீனாட்சி, நீ இங்கதான் இருக்கியா? நீ மத்தவங்களை வேணா சென்டிமெண்டா பேசி ஏமாத்தலாம், ஆனா நீ பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கா? இப்ப நான் பார்த்த வேட்டைய மாமா இல்லையே, இருந்தா உன் மூக்க உடைச்சு விட்டுருவேன். மாமா, வாங்க மாமா. மீனாட்சி போங்க மாமா, நீங்க என் கூட பேசாதீங்க, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்டா ஜலம்? ஊருக்கு போனப்ப நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்களா? காலேஜுக்கு போனதும் நைசா கிளம்பி போயிட்டீங்க. மீனாட்சி, மாமா ஊருக்கு போறேன்னு சொன்னா நீ விடுவியா? மாட்டேன். அதான் உன்கிட்ட சொல்லல. அண்ணா, நீ மாமாவை பாக்கணும்னு நினைச்ச அடுத்த செகண்டே உன் கண்ணு முன்னாடி வந்துட்டல. ஆமா மாமா, அது எப்படி? நான் நினைச்சா நீ இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. நீயும் நானும் ஈருடல் ஓர் உயிர் மீனாட்சி. ஆமா மாமா மாமா ஆமா. மாமா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? நீங்களே கட்டின மல்லிகைப்பூ? இல்லம்மா, இது மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கினது. ஐயோ, போங்க மாமா, நீங்களே கட்டினதுன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் வாங்குவேன். ஏன் மீனாச்சி சொல்லுங்க. சரி, இந்த பூவை மாமா உனக்காக கட்டி கொண்டு வந்தேன், போதுமா? கொஞ்சம் சத்தமா. இந்த பூ மாமா உனக்காக கட்டி கொண்டு வந்தது, போதுமா? தேங்க்யூ மாமா. என்ன மீனாச்சி, சொல்ல சொல்லிட்டு திரும்பிட்ட, கோமா? சாச்சே, இல்ல மாமா. அப்புறம் அது இந்த பூவை நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்தி ருச்சி வெக்கத்தை விட்டு கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்தி ருச்சி வெக்கத்தை விட்டு புரியலையா? அப்புறம் வாங்கிக்கிறேன் சொல்றாலோ.
புரியுது மீனாச்சி. ஆனா மாமா இதையும் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு எனக்காக சாப்பிடலாம்ல? சரி மாமா, கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன், பரவாயில்லையா? சரிடா சொல்லும், சரிடா சொல்லும். சரிங்க மாமா. சாப்பிடு. நல்லா இருக்கா மாமா? இது உங்களுக்கு. எனக்கா? மீனாச்சி இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ஒண்ணுல மாமா, பாசம்தான் பாசம். நீ எனக்கு சொந்த அத்தை பையன்ல, அதனாலதான். பாசமா? ஊற்றி சொல்ல ஊற்றி சொல்ல. எங்க ஆ காட்டிங்க? சூப்பர் போ. பிரமாதமா இருக்கு மீனாச்சி. பரவாயில்ல மாமா. மாமா, இன்னைக்கு என்கிட்ட உங்களுக்கு எதுவும் குறைய தெரியலையா? இல்லையம்மா. என்ன? என்ன நல்லா பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டேன், ஆனா மாமாக்கு ஒன்னும் தெரியலையா? சொல்லும். என்ன மாமா நீங்க, நான் அன்னைக்கு மாதிரி குட்டி போட்டு தானே வச்சிருக்கேன். என்னையே கிள்ளி அரைஞ்சு கொட்டி இது கனவா நினைவா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். கனவு இல்ல மாமா, நினைவுதான். வச்சு விடுங்களே. ஐயோ, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குதே. எங்க வச்சேன்னு தெரியலையே. மெதுவா மாமா. மீனாச்சி நீ கேட்டுட்ட, அப்புறம் என்ன? இந்தா காட்டுமா. தேங்க்ஸ் மாமா. மீனாச்சி அவ்வளவுதானே, வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, உங்க குதிரை உங்ககிட்ட இருக்கா மாமா? இல்லையா மீனாச்சி, இன்னைக்கு பார்த்தா சர்வீஸ் விட்டேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா, மைனா வீட்டு வரைக்கும் டிராப் பண்ணுவீங்களேன்னு பார்த்தேன். ஐயோ பரவாயில்ல மாமா, அவன சைக்கிள் டிராப் பண்ணுமா? ஓ டிராப் பண்ணலாமே. இந்த வந்துட்டு பாரு. ஐயோ, இன்னைக்கு சுக்கர தசை ஆரம்பிக்குது. நாங்களே ஆரம்பிச்சிருச்சு. எரியுதா? நல்லா எரியட்டும். என்ன ஏமாத்தினப்போ எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்மாடி பூ வச்சு விடுறியா? இந்த வயதுல மீனாச்சிட்டு அல்வா வாங்கி சாப்பிட்டுச்சு. உடைக்கிறேன்டா வாய, வாய அடிச்சு உடைக்கிறண்டா, உடைக்கிறண்டா. அடி வெளிச்சிட்டு இருக்க. வேட்டையனா? வேட்டையனை வெளுக்கிறியா? என்னத்தரவணா, சந்தோஷப்படுங்க. தம்பிடா,
தம்பியாவது தும்பியாவது. டேய், எதுக்குடா மீனாட்சி போட்டோ வச்சிருக்க? சும்மாதான். பொய் சொல்லாத சரவணா, உண்மையை சொல்லு, எதுக்கு வச்சிருக்க சொல்லுடா. அது இந்த பேட்டையோட சேர்ந்து இவளும் சேர்ந்து வெறுப்பேத்தனா, அதான் இவன் நல்லா வச்சு கட்டி அடிச்சுட்டு ஆசை தீர அவளையும் அடிக்க போற. நிலைமை உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏண்டா சரவணா, இந்த லிஸ்ட்ல வெறும் மீனாட்சி போட்டோ மட்டும் தான் இருக்கா, இல்ல அடுத்து ஏன் போட்டோ, உன் மாமா போட்டோ, வைத்தி போட்டோ, இப்படி எல்லார போட்டோ வச்சிருக்கியா? ஒண்ணும் இல்ல, மீனாட்சி போட்டோ மட்டும் தான் லிஸ்ட்ல இருக்கு. ஏண்டா இதுக்கே இப்படினா, இன்னும் உன் மாமாவோட கற்பனை எல்லாம் கேட்டா கடுப்பாடுவ போல இருக்கே. அப்படி என்ன கற்பனை? அந்த வேட்டைய மீனாட்சி ஆசையா கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்தேன்னு உன் மாமா கிட்ட சொன்னான். அவரு மீனாட்சி பெருமாளை காதலிக்கிறான்னு நினைச்சிட்டாரு. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? ஜோசியரை வர வச்சு கல்யாணத்துக்கு குறி கேட்டார்னா பாத்துக்கோ. அத்த இதுனா முன்னாடியே என்கிட்ட சொல்ல. இப்ப ஏன்டா நீ டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். அதெல்லாம் உன் மாமா கிட்ட நாசுக்கா பேசி இப்போதைக்கு எதுவுமே நடக்காம நிப்பாட்டிட்டேன். சத்தியமா அத்த? சத்தியமாடா, நான் இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத. ம், தேங்க்ஸ் அத்த. இதோ பாரு, மீனாட்சி மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு வேட்டை எனக்கு உரிமை இருக்கு. அவனும் அத்த மகன்னு உரிமையோடு கிண்டல் பண்ணி விளையாடதான் செய்வான். ஆனா நாளைக்கே உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் மீனாட்சி அண்ணின்னு கூப்பிட்டுதான் போறான். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோ சரவணா, ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்ணாத, உனக்குதான் கஷ்டமாயிடும். சரி போ, கைய கழுவிட்டு சாப்பிடவா. போ சரவணா. அட போன்னு சொல்றேன்ல, போ. டேய் வேட்டையா, என் தம்பி மகனே வெறுப்பேத்ரியா நீ, உன் அடிச்சதுல தப்பே இல்ல. ஹாய் மச்சி. டேய் சரவணா, என்ன காலங்கத்துல எழுந்துட்ட? நான் எங்க எந்திரிச்சேன், ஊரே சேர்ந்து எழுப்பி விட்டானுங்க. புரியலடா, காலையில 5 மணிலிருந்து காது கிளியர் மாதிரி ஸ்பீக்கர்ல சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க, எப்பறா தூங்குறது? ஊர்ல இந்த திருவிழா முடியற வரைக்கும் இப்படிதான், பாட்டை போட்டு பக்தி பரவசத்தை கலப்பாம விடவே மாட்டாங்க. சரி, நீ என்ன தனியா நின்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? நான் வேற எதை பத்தி மாப்பிள்ள யோசிக்க போறேன், எல்லாம் லவ் மேட்டர் தான். ஏன்டா, என்னாச்சு? ஐஷுவ பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்க சொன்னல. ஆமா, அதுல இருந்தே அவ ரொம்ப பயந்து போயிருக்காடா. அப்பப்போ வீட்டுல யாரும் இல்லாதப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுவா. அதான் தெரியுமே மச்சி, அதெல்லாம் என்ன பிரச்சனை? நேத்து ஐஷு என்கிட்ட ஃபோன் பேசும்போது அவங்க அப்பா பாத்துட்டாரா? அது சின்ன திருத்தம் மச்சி. என்ன? அன்பரசு பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா என்கிட்ட பேசுறத பாத்துட்டாரு, அப்படித்தானே? அப்புறம் என்னடாச்சு, ஐஸ்வர்யா போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரா? அதேதான், போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. இனிமே யாருக்கும் பேசுறதா இருந்தா லேண்ட்லைன்ல இருந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அன்பரசு என்ன சரியான லூசா இருக்காரு மச்சி, யாருக்குனையும் பேசக்கூடாதுன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆளு செல்போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு லேண்ட்லைன் பேச சொல்றாரு. அங்கதான்டா அந்த ஆளோட வில்லத்தனமே இருக்கு. என்ன, லேண்ட்லைனுக்கு பக்கத்துலயே ஒரு தடி தாண்டா வரான், ஏன் 24 மணி நேரம் காவலுக்கு நிப்பான். இவளால அந்த போனை நெருங்க கூட முடியாது. சோதனைடா. சோதனை தான் மாப்பிள்ள, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். மச்சி, அந்த ஆள் மட்டும் வில்லத்தனமா யோசிச்சா நம்மே உத்தமனா இருக்கணும். நம்ம உத்தமா வில்லனா மாறுவோம். என்னடா சொல்ற, நீ ஒரு செல்போன் ரகசியமா வாங்கி நம்ம சிஸ்டர் கையில கொடுத்துரு. ஆமாடா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் பேசிக்கலாம்ல. இத நான் எப்போ யோசிச்சு ஒரு செல்போனை வாங்கியே வச்சிட்டேன் மாப்பிள. அப்புறம் என்ன மச்சி, கொடுத்துட வேண்டியதானே. யார்கிட்ட கொடுத்து விடுறது, அதுதான் இப்ப பிரச்சனை. மச்சி, ஐஸ்வர்யோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள்ல, அவ என்னா? அவ ஊர்லயே இல்லடா, அவங்க குலசாமி கோயில திருவிழான்னு சொந்த ஊருக்கு போயிருக்கா. இவனு யாரா இப்ப பார்த்து திருவிழாவை கொண்டாட சொன்னது? டி, என்னடா யோசிக்கிற? இல்ல, சரி டக்ளஸ் என்னா? எங்க, நான் போனை கொண்டு போய் கூடுன்னு சொல்லுவேன்னு பயந்துட்டு பைய வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறான்டா. போன் பண்ணா அவங்க அம்மா எடுத்து டக்ளஸுக்கு வைத்தால போது அது இதுன்னு கதை சொல்றாங்க.
என் நிலைமை சிரிக்கிற மாதிரி தான் மாப்பிள இருக்கு, என்ன பண்றது? மச்சி, நான் உன்ன பார்த்து சிரிக்கல, டக்ளஸ் நினைச்சு சிரிச்சேன். சரி, அன்பரஸ் வீட்டில் குப்பல்றவன், பாத்ரூம் கழுவுறவன், கொசு மருந்து அடிக்கிறவன், இந்த மாதிரி யாராவது உஷார் பண்ண பாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுரா. மாட்டினா அன்பரசு தோலை உரிச்சிருவான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு பயலும் ஒத்துக்க மாட்டான். சரி, இப்போ என்ன மச்சி பண்ணுறது? அதான் மாப்பிள்ள தெரியல. மச்சி, ஒருவேளை இந்த இஷ்யூவில் நான் மாட்டாமல் இருந்தா நானாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இப்போ டேய் மாப்பிள்ள, நான் உன்னை அனுப்பணும்னு நினைக்கவே இல்லடா. ஏற்கனவே நீ எனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருன்னு எனக்கு தெரியாதா? உன்னை திரும்ப பிரச்சனையில் மாட்டி விடுவேண்ணா? அதுக்கு இல்லை மச்சி, உனக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஹெல்ப் பண்ண முடியலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு. டேய் பரவாயில்ல மாப்பிள, எல்லா நேரத்துலையும் நீயே எனக்காக ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணமா, ஒன்றும் அவசியம் இல்லை. நம்மளை நிம்மதியாக விட மாட்டாங்க இவனுங்க, நிறுத்தவே மாட்டாங்க. கீழே போய் பேசலாம். ம், வாடா. உங்கள் விஜய். என்ன மீனாட்சி ஆளே காணோம்? ஏய் மீனாட்சி, நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். மீனாட்சி, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் மீனாட்சி, ப்ளீஸ் நில்லு. உன்ன மாதிரி என்னால வேகமா நடக்க முடியல மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி. அடுத்த வருஷம் விஜய் அவார்டு உனக்கு தான்டா. என்ன ஆக்டிங்? எனக்கு மூஞ்சி அப்படி பாவமா வச்சுக்கிட்டு பேசாத, கடுப்பா இருக்கு. இப்ப என்ன, உன் காதல் விஷயமா பேசணும் அதானே? அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. எனக்கு எல்லா விவரமும் நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ எங்கெங்க யார் யார லவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சென்னையில இருக்கும் போது அந்த பிரியா, கலிடக்குறிச்சியில இருக்கும் போது அந்த அன்பரசு மக, அப்புறம் இந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்க்க பார்த்துருக்கேன். ஏன் நல்ல நேரம், நான் தப்பிச்சிட்டேன். என்ன, எப்படி நம்ம விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறாளேன்னு பாக்குறியா? மீனாட்சி, நீ உண்மை என்னன்னு தெரியாம பேசுற. சார், நான் எல்லா உண்மையையும் ஆதாரபூர்வமா தெரிஞ்சுட்டு தான் சார் பேசுறேன். உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நீங்க அன்பரஸ் வீட்டுக்கு போகவே இல்லையா? நீங்க போகலன்னு பொய் சொல்லவே முடியாது சார். அதான் உங்க ஒரு கால் சிறுப்ப அந்த அன்பரசு கையில வச்சுக்கிட்டே திரியறாரு. என்ன பதிலே காணோம்? ஏதோ பேசணும் பேசணும்னு சொன்னீங்க, இப்ப பேசுங்க. ஆமா, நான் அன்பரஸ் வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா ஏன் போனேன்னு ஒரு காரணம் இருக்கு மீனாட்சி. ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு போய் ஒருத்திய பாக்குறதுக்கு என்ன நல்ல காரணம் இருக்க போது? மீனாட்சி, எல்லாத்தையும் தப்பா நினைக்காத மீனாட்சி. சரி சொல்லு, ஏன் அங்க போன? அந்த நேரத்துல அவளை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதைக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா அது கண்டிப்பா என் காதலுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் மாப்பிள. சொல்லுப்பா. என்ன
அதுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண? நல்லவ மாதிரி எப்படி எல்லாம் நடிச்ச? வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. எப்படி எல்லாம் என்கிட்ட பேசுன? உன் கண்ணு காந்த சக்தியோட பிறப்பிடும், கண் சிமிட்டுற அழகு பறவை சிறகடிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் கண்ணு படக்கூடாதுன்னு கடவுளே வேணும்னு செஞ்ச பிழ எப்படி எல்லாம் பேசுன? இதேதானே நீ அன்பரசு பொண்ணுகிட்டயும் சொல்லிருப்ப? எல்லா பொண்ணுங்களுக்கும் செட் ஆகுற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் எல்லா பொண்ணுங்களையும் பேசி மயக்கி ஏமாத்துறல்ல? அப்படின்னா இல்ல மீனாட்சி. ஏய் பேசாத நீ. எனக்கு நீ பண்ண பாவத்துக்காக தான்டா நடக்க முடியாம குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி ஊனிட்டு நடக்கிற. இது கூட உண்மையா இல்ல நடிப்பான்னு யார் கண்டா? ஏமாந்து போனதும் மத்த பொண்ணுங்க மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு பேசாம அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னையே ஏமாத்தணும்னு நினைச்சால உன்னை சும்மா விட மாட்டேன். மீனாட்சி அப்படின்னா பேசாத மீனாட்சி. சொல்லாதடா, என் பேரை சொல்லாத. இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசணும்னு நினைச்ச உன்னை கண்ணாலேயே எரிச்சிருவேன். போயிடு, இங்க இருந்து ஒரேடியா போயிடு. மீனாட்சி நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். மீனாட்சி